அனைவருக்கும் வணக்கம். I am Sayachana, Lurdanai Girls High Secondary School. I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல இருக்கக்கூடிய நவுன், இங்கிலீஷ் கிராமர்ல இருக்கக்கூடிய நவுன் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நவுனை பற்றி பார்க்கலாம். எ நவுன் இஸ் அ பர்சன், பிளேஸ் அண்ட் திங்ஸ். அதாவது நவுன் அப்படின்றது ஒரு பர்சனையோ ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ குறிக்கக்கூடியதான் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேர்ள் எடுத்துக்கலாம். இந்த கேர்ள் அப்படின்றது ஒரு பர்சனை குறிக்கக்கூடியது. அடுத்து இந்த ஹவுஸ் அப்படின்றது ஒரு பிளேஸை குறிக்கக்கூடியது. அடுத்து இந்த சேர் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திங்ஸை குறிக்கக்கூடியதான் இந்த சேர். இப்போ நம்ம நவுனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் நவுன். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, ப்ராப்பர் நவுன். என்னது ப்ராப்பர் நவுன்? ப்ராப்பர் நவுன் அப்படின்னா சரியான பெயர்ச்சொல், சரியான பெயர்ச்சொல். அடுத்து காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா பொது பெயர்ச்சொல், பொது பெயர்ச்சொல். அடுத்து கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா கூட்டு பெயர்ச்சொல், கூட்டு பெயர்ச்சொல். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னென்னா அருவ பெயர்ச்சொல், அருவ பெயர்ச்சொல். மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா பொருள் பெயர்ச்சொல், பொருள் பெயர்ச்சொல். இப்போ நம்ம இந்த ஐந்து வகையான நவுனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர் நவுன் அதை பற்றி பார்க்கலாம். எ ப்ராப்பர் நவுன் இஸ் அ ஸ்பெஷல் நேம், தட் ஸ்பெஷல் நேம் அ பர்டிகுலர் பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். அதாவது எ ப்ராப்பர் நவுன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர், அதாவது அவங்களுடைய பேரையோ அல்லது அந்த இடத்தையோ அல்லது ஒரு பொருளை மட்டுமே சொல்வது தான் வந்து ப்ராப்பர் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ராஷ்மிகா அப்படின்றது ஒரு கேர்ளோடைய நேம். அப்போ அந்த கேர்ளோடைய நேமை மட்டும் நம்ம குறிப்பிட்டு கூப்பிடக்கூடியதான் ப்ராப்பர் நவுன். சிங்கப்பூர் அப்படின்றது ஒரு நாடு, அந்த நாடை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறனால அது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். இப்போ ஐஃபோன். இப்போ நம்ம வந்து எல்லா கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபோனையுமே நம்ம பொதுவாக ஃபோனுன்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்த ஃபோன் வந்து ஐஃபோன் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்து ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்றது ஒரு பொருளையும் சரி எதாவது இருந்தாலும் அதை குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்து ப்ராப்பர் நவுன். அடுத்து நம்ம காமன் நவுன் பற்றி பார்ப்போம். எ காமன் நவுன் நேம் எனி பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். இப்போ காமன் நவுன் அப்படின்னா பொதுவாக, அதாவது பொதுவாக ஒரு மனிதரையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ குறிக்கக்கூடியதான் வந்து காமன் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ காமன் பர்சன் அதாவது பொதுவான மனிதன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து கூப்பிட்றதா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட்றோம். அது வந்து ஒரு காமன் பர்சன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியா தனித்தனியாக நம்ம சொல்லாமல் பொதுவாக தான் நம்ம வந்து சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து ஒரு காமன், காமன் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பால் எடுத்துக்கலாம். இப்போ பால் அப்படின்றது ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் பால் அப்படின்னு நிறைய வகையான பால் இருக்குது. ஆனால் நம்ம பொதுவாக வந்து எப்படி சொல்கிறோம், அதாவது காமனாக எப்படி சொல்கிறோன்னா பால் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ காமன் திங்ஸ் அப்படின்றதுக்கு பால் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அப்போது எந்த ஒரு இதாக இருந்தாலும், அதாவது பர்சன், பிளேஸ், திங்ஸ், இதை மூணையுமே வந்து காமனாக, அதாவது பொதுவாக குறிக்கக்கூடியதான் காமன் நவுன். அடுத்து நம்ம கலெக்டிவ் நவுன் எதை பற்றி பார்க்க போகிறோம். கலெக்டிவ் நவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் வேர்ட் தட் மீம் எ குரூப் ஆஃப் பர்சன், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். அதாவது பொதுவாக, அதாவது நிறையா அதிகமாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், மக்கள்களையோ அல்லது அனிமல்ஸ், விலங்குகளையோ அல்லது ஒரு பொருளையோ குடிக்கக்கூடியதான் கலெக்டிவ் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் பர்சன் அப்படின்றக்கு எக்ஸாம்பிள், அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க, அதாவது பர்சன் மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்படி சேர்ந்து இருக்கிறப்ப தான் வந்து குரூப் வந்து உருவாகுது. இப்போதான் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் த பர்சன் வந்து உருவாக முடியுது. இப்போ
குரூப் ஆஃப் அனிமலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா எடுத்துக்கலாம். இந்த ஜீப்ரா அப்படின்றது கூட்டமாக ஒரு குரூப்பாக இருக்கனால இது வந்து ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ். அடுத்து இந்த லயன் எடுத்துக்கலாம். இந்த லயனுமே வந்து பார்த்தீங்கன்னா, சரி இப்போ வந்து குரூப் அப்படின்னா, அதாவது ஒரு குரூப் அப்படின்னாலே ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலே அது வந்து ஒரு குரூப்பாக மாறிடுது. அப்போ அந்த குரூப்பாக இருக்க அனிமல், அதாவது லயன் வந்து ஒரு குரூப் அனிமல்ஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து குரூப் ஆஃப் திங்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீச்செயின். இந்த கீச்செயினுமே வந்து ஒரு குரூப்பாக, அதாவது ஒரு கூட்டமாக எல்லா கீச்செயினுமே சேர்ந்து இருக்கக்கூடியதுனால இது வந்து குரூப் ஆஃப் கீச்செயின். அது குரூப் ஆஃப் திங்ஸோடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த கீச்செயின். அடுத்து பார்த்தீங்கன்னா பென். இந்த பெண்ணுமே வந்து குரூப்பாக ஒரே இடத்துல எல்லா பெண்ணையும் சேர்த்து வைக்கும்போது உருவாகக்கூடியதான் குரூப். அந்த வகையில் இது வந்து குரூப் ஆஃப் திங்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பெண். அப்போ குரூப்பாக, அதாவது கலெக்டிவ் நவுன் அப்படின்றது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலுமே குரூப்பாக இருக்கக்கூடியதான் கலெக்டிவ் நவுன். அடுத்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா வி டு நாட் ஹியர், வி டு நாட் ஸ்மெல், வி டு நாட் டேஸ்ட், வி டு நாட் சி. அதாவது நம்மளால் கேட்க முடியாத, நுகர முடியாத, சுவைக்க முடியாத, பார்க்க முடியாததான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கோவப்படுறோம். கோவப்படுறப்ப நம்மளால் சுவைக்க முடியாது, கேட்க முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்போ அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து நம்மளுக்கு ஹெட்டேக், அதாவது தலைவலி. அதையும் நம்மளால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது. அப்படி இருக்கப்ப அதுவும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். இப்போ ஹாப்பி, நம்ம சந்தோஷமாக இருந்தாலுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது, சுவைக்க முடியாது, நுகர முடியாது, கேட்க முடியாது. அப்போ அதுவும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது நம்மளால் உணர மட்டும்தான் முடியும். அடுத்து நம்ம மெட்டீரியல் நவுனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏ மெட்டீரியல் நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ அன்கவுண்டபிள் திங்ஸ். அதாவது எந்த ஒரு பொருளை நம்மளால் எண்ண முடியாதோ, அதாவது அன்கவுண்டபிள் திங்ஸ், அதை தான் நம்ம வந்து மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயில் எடுத்துக்கலாம், அதாவது எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை வந்து நம்மளால் எண்ண முடியாது, அதாவது கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து வீட் ஃப்ளவர், அதாவது கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எண்ண முடியாது, அதாவது கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து ஜாம், இந்த ஜாமை வந்து நம்மளால் எண்ண முடியாது, அதாவது கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ இதையுமே வந்து அன்கவுண்டபிள் திங்ஸ் தான். இன்றைக்கி நம்ம நவுன்னா என்ன, டைப் ஆஃப் நவுன், அதை பற்றி பார்த்தோம். Thank you.